வளமாய் விடிந்த வெள்ளி சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் அதிகாலை என்றாலே ஆதவன் உதித்த அழகு மார்கழி என்றாலே மாதவனை துதித்த அழகு வெள்ளி என்றாலே ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் ஆன்மீக தகவல் அழகோ அழகு அந்த அழகான தகவலை கேட்க இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஸ்ரீ குரு பியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் மார்கழி அப்படின்னாலே இணைத்து முக்கணியில் அற்புதமான தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார் நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் அடியேன் சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது மார்கழி மாதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்கழி மாதங்களிலே நான் மார்கழி என்று மாதமன் சொன்னது நமக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமா தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த மார்கழியினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வினை பயனை அனுபவிப்பதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கிறோம் அதுல வந்து நன்மையும் தீமையும் நாம் செய்ததை பொறுத்து இங்கு உருவாகிய ஒன்று அப்போது இந்த இடத்துல நம்மளுடைய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் அதாவது நாம் இந்த ஜென்மால அனுபவிக்க இருக்கக்கூடிய வினைகளை சொல்வது ஸோ அந்த வினைகளை நம்ம இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் அந்த கர்ம கிரகத்திற்கு அதிபதியான சனி பகவான் எல்லோருடைய மனதிலுமே சனி பகவான் பீடையிலிருந்தும் வாழ்வில் படும் துன்பங்களிலிருந்தும் வெளிவரணுன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் கர்மா என்றால் அவன் செய்யக்கூடிய தொழில் அதாவது எனக்கு தொழிலில் கடன் இருக்கிறது என்னால் வெளியே வர முடியவில்லை என்றால் கடன் அப்படின்னாலே அதற்கு கர்மாவே காரணம் யார் செய்த கர்மா காரணம் நாம் செய்த கர்மாவே காரணம் அப்போ இந்த கர்ம கடனிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அவன் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியினுடைய வழிபாட்டை தொட வேண்டும் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது என்ன அப்படின்னா தர்மஸ்தானம் அப்போ இங்க கர்மம் தீரணும்னா தர்மத்தை தொடணும்னு சொல்லியிருக்கிறது அதுதான் நான் எப்பொழுதுமே வெளிப்படையா சொல்லுவேன் நீ தர்மத்தை செய்தால் கண்டிப்பா கர்மம் தீரும் அப்போ நீ ஒவ்வொரு முறையும் தர்மம் செய்வது வந்து எதற்காக அப்படின்னா உன்னுடைய கர்மம் படிப்படியாக குறைவதற்காக தான் அப்போது கர்மம் படிப்படியாக குறைகிறது அப்படின்னா அந்த கர்ம ரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய தொழிலும் அங்கு வளர்கிறது என்ற ஒரு சூட்சமத்தை மக்கள் முதல்ல புரிந்துக்க வேண்டும் அதாவது தர்மம் என்பது நம்ம நல்லா தூங்குறதுக்கும் நல்லா வாழ்க்கையில் பொன் பொருள் நகை செய்கிறதுக்கும் அதுக்கு கிடையாது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் இந்த ஜென்மாலனி பணத்தை ஈர்த்தாகணும் ஏதாவது ஒரு வழியிலிருந்து உனக்கு பணம் கிடைத்தாகணும் அதுதான் உன்னுடைய கர்ம பலன் அந்த கர்ம பலன் சரியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம பலன் சிறப்பாக அமைய வேண்டும் அதனால தான் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் இப்போ கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடமாகிய இந்த தனுர் ராசி தான் அந்த பாக்கியஸ்தானம் இதனுடைய அதிபதியாக யார் வரார் அப்படின்னா குரு பகவான் வராருமா அப்போ ஒன்பதாம் இடத்திற்கு அடுத்த இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு சனி அதிபதியாக வருகிறார் அவருடைய பலத்தை குறைக்கணும்னா குருவையினுடைய பலத்தை அப்ப குருவினுடைய குருவினுடைய பலம் கூட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா நல்ல ஒழுக்கம் இருக்கணும் இப்ப குருவினுடைய காரக கிரகம்னா என்ன நல்ல ஒழுக்கம் தெய்வ வழிபாடு தாய் தந்தையரை மதித்தல் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக நிலையங்கள் நம்ம எல்லாத்துக்குமே பரிகார பூஜைகள் வெற்றி அடைதல் எல்லாத்தையுமே ஒன்பதாம் இடம் அதிலும் குறிப்பாக நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை சொல்வதும் இந்த ஒன்பதாம் இடம் தான் அப்ப மனிதன் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் தாய் தந்தையரையும் குருவையும் பாதத்தை பணியும் பொழுது சனியினுடைய பீடை அவனை விட்டு அழகாக விலகுகிறது அதனால தான் எந்த அதாவது மனிதன் எதனால கர்மாவை சம்பாதிக்கிறான் ஒன்று உடல் இச்சை பேராசை இது ரெண்டும் அவனுக்கு கர்மாவை ஈட்டி தெரிகிறது அவனை தவறு செய்ய தூண்டுகிறது அப்ப அந்த அவன் விடுபட வேண்டுமாயின் அவன் உடல் இச்சைக்கும் மன இச்சைக்கும் பேராசைக்கும் நிச்சயமாக கூடாது அதனால இந்த பாக்கியாதிபதி மாதமாக இருக்கக்கூடிய இம்மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்காக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக அவரவர் வணங்க

வாழணும் இறப்ப பத்தி நான் அதுக்கப்புறம் தானே சரி யோசிக்கவே முடியும் இருக்கும் போதே நல்லா இல்லைனா அப்புறம் அது என்ன வாழ்க்கை நிச்சயமாமா அதாவது வாழ்க்கையில தெய்வ அவதாரங்கள் அப்படின்றது நமக்கு இப்ப ராமன் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு அவர் விஷ்ணு பரமாத்மா நமக்கு நல்லா தெரியும் அவர் வாழ்க்கையில நல்லா வாழல அப்படின்றதும் நமக்கு நல்லா புரியும் இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா ராம அவதாரம் என்பது தந்தையை எப்படி மதிக்கிறோம் தந்தையினுடைய வார்த்தை எப்படி மதிக்கணும் ஒரு மனைவியினுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி நாம சொல்கிறது ராம அவதாரம் அது போல கர்ணன் எதற்காக தோன்றினார் கர்ணர் வந்து புதுசாக தோன்றல இந்த உலகத்துக்கு ஏதோ கர்ணன் சொல்ல வந்திருக்கிறார் என்ன சொல்ல வந்திருக்காருனா இந்த தர்மத்தினுடைய தன்மை என்ன தர்மத்தை நீ செய்தால் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இறப்பை கூட நீ எப்படி தர்மமாக செய்யணும் அதையும் இந்த உலகத்துக்காக தானே அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு சோ இறப்பில் கூட தன்னுடைய தர்மத்தை அழகாக காட்டியிருக்கிறார் அதனால தெய்வ அதாவது நம்ம வாழ்க்கை அப்படின்றத விட தெய்வ இறப்புகள் தெய்வ சகாப்தங்கள் தெய்வ இதிகாசங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வில் இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்பதற்காக அதாவது மனித இயல்பான மனித வாழ்க்கை வேறு தெய்வ விஷயங்கள் வேறு சோ நிலையில நல்லா பாருங்க ஒவ்வொரு அவதாரத்தினுடைய மையத்திலும் ஒரு தர்மத்தை அவர்கள் சொல்லி இருப்பார்கள் இதுதான் உண்மை தந்தை தர்மம் மனைவி தர்மம் ராமவதாரம் சொல்கிறது தர்மத்தினுடைய தர்மத்தை கர்ணன் சொல்கிறார் அதனால தர்மத்தை நீ எப்படியெல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடு அவருடைய இறுதி நிலையில பார்க்கலாம் பகவானுடைய சரணாகதி அதுக்கு தானே நம்ம அலைகிறோம் பகவானுடைய சரணாகதி இன்னைக்கு நம்ம பகவான் கிட்ட ஒரு நேரடியாக பகவான் மடியில் தர்மத்தாயே வந்து புலம்பக்கூடிய அளவுக்கு அவருடைய தர்மம் இருந்தது அப்போ அவருடைய மகிமை எத்தகையது ஸோ அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராருன்னு கூட இறப்பில் கூட நீ தர்ம தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத கர்ணன் சொல்றாரு அப்ப தர்மத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றது நீங்களே பாத்துக்கோங்க நிச்சயமா சார் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் எனக்கு ரொம்ப நல்ல இந்த சந்தேகம் உண்டு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இறைவன் நவகிரகங்களுக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில பேர் நவகிரகங்கள் இறைவனுக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க எது உண்மை சார் அதாவது இந்த இடத்துல நவகிரகத்தினுடைய காரக பலனை நிர்ணயிப்பவரே நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில உனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் உனக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய தன்மையில் நீயே இருக்கிறாய் அப்போ ஒரு நவகிரகம் வந்து உனக்கு சரியான நிலையில் அமைய வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில வந்து சரியாக மாற வேண்டும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ தர்மத்தை செய்தால் என்றால் உன்னிடத்தில் குருவினுடைய அம்சம் சிறப்பாக செயல்படும் நீ அதர்மத்தை செய்தால் என்றால் உன்னிடத்தில் ராகுவினுடைய அம்சம் சிறப்பாக செயல்படும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஏமாற்று வழி ராகு தர்ம வழி குரு அப்போ குரு பார்க்க கூடிய நன்மைனு சொல்லுவாங்க குரு பார்க்க எல்லாம் தீர்ந்தனும் சொல்லுவாங்க ஒருவன் குரு என்ற தர்ம காரியத்தை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்வு சிறப்பாகவே அமைந்து விடுகிறது பிறப்பால் ஒருவன் ராகு என்ற பாப தர்மத்தை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்வு பாபமாகவே மாறுகிறது அதாவது ராகு கெட்டவர் இல்ல நம்மளுடைய கெட்ட செய்கைகளை அவர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவை பார்த்தும் வீட்டுல தென்மேற்கை பார்த்தும் அவருடைய எண்ணங்களை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க

ஓகே நீங்க பத்தியும் கவலைப்படாதீங்க முதல்ல ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிருத்திகை நக்ஷத்திரம் வரும் அந்த கிருத்திகை நக்ஷத்திரத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான தொடர்ந்து ஒரு ஏழு கிருத்திகை போயிட்டு வாசனை மலர்களும் அரளி புஷ்பமும் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அவர் தருவார் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஈரோடு மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை வணக்கம் பையனுக்காக கேக்குறங்க சொல்லுங்கம்மா வணக்கம் அவர் வந்து பதினஞ்சு எட்டு எம்பத்தி நாலு காலையில ஆறு நாற்பதுக்கு பறந்தாருங்க அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படி அதாவதுமா இப்படி வந்து பொதுவாக எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டாலாம் நம்மளால் அது யாராலையுமே பதில் சொல்ல முடியாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா நிகழ்காலம் நன்றாக இல்லை இப்படி ஒரு கேள்வி வருது நிகழ்காலத்தில் அவர் எந்த விதத்திலையுமே நல்லா இல்லை அப்படின்றது தான் பொருள் அதனால ஏதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வளரணும் அப்படின்னா முதல்ல அவர் எதுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்றத ஜோதிட ரீதியாகவும் அல்லது வீட்டில் ஏதாவது முதல்ல குறை இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்கள் சரியாக

ஐம்பூதங்கள் உண்மை என்றால் வாஸ்துவும் உண்மை அதாவது ஐம்பூதம் வந்து மனிதனை இயக்குகிறது அந்த ஐம்பூதத்தால் ஆன கருவியில்தான் மனிதனுடைய எண்ணம் செயல்படுகிறது அந்த எண்ணம் தான் ஒருவனுக்கு நல்ல வினையா தீய வினையா என்பதை முடிவு செய்கிறது அப்போது வாழ்வில் உன்னுடைய கர்மத்தை எது முடிவு செய்கிறதோ இல்லையோ உன்னுடைய வீடு முடிவு செய்கிறது அப்படின்றது தான் இங்கே உறுதியான பலன் என்னுடைய அனுபவ பலனும் கூட அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி ஐயா நான் வாஸ்துப்படி இல்லை நான் என்ன செய்கிறது அப்படின்னு முதல்லே கேட்க ஆரம்பிச்சுடுறேன் இப்போ இந்த வாஸ்து படி இல்லை என்று சொல்வதை விட வாஸ்து ரீதியாக நாங்கள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வந்து மனிதரிடத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த வாஸ்து அதாவது ஐம்பூதத்தை உயிரற்ற ஒரு பொருளால் நம்ம அடக்கி விடலாம் என்ற பலரது பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களிடையே நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது அதை புரிந்தவர்கள் நிச்சயமாக நம்ப நம்பலாம் சரிங்களா நீங்கள் எத்தனையோ பேர் பார்க்குற எத்தனையோ நிலையில் வந்து பல நிலையில் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போது நல்ல ஒரு விஷயத்தை இங்க நீங்க புரிஞ்சுக்கணும் வாஸ்து அப்படின்றது என்ன அப்படின்னா ஐம்பூதத்தினுடைய ஆற்றல்கள் இந்த ஐம்பூதத்தினுடைய ஆற்றல்களுடைய வெளிப்பாட்டால் நம்ம எல்லாத்தையுமே நல்ல வினையாக அனுபவித்து கொள்ள வேண்டும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ வாஸ்துவில் முதல்ல தெய்வ வழிபாடு வாஸ்துப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பொருட்களை சேர்த்துடுறாங்க அதாவது ஒரு வீடு வாஸ்துப்படி இல்லை என்றால் அது தீய வி அதிர்வுகளை வெளிப்படுத்தும் அந்த தீய அதிர்வுகளுடைய வெளிப்பாட்டை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கான பொருளை நம்ம முதல்ல சேகரிக்கக்கூடாது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு இருக்குது அதில் ஒரு கேப் கூட இல்லாமல் பொருளை அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு கேப் கூட இல்லாமல் துணி அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ ஒரு பூஜை அறையை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பூஜை சுவாமி படங்கள் எல்லாம் வச்சுட்றாங்க அதாவது வாஸ்துப்படி இல்லை என்றால் அந்த வீட்டில் உயிர் நாட்டம் குறைவு அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அப்போது அந்த இடத்துல ஆயிரம் பொருள் பூஜை அறை இருந்தாலும் அது உங்களுடைய தீய சக்திகளை தேக்கி வைக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது இந்த பொருள் இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த பொருள் இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு ஐம்பூத ஆற்றல்கள் சரியாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு இல்லாமல் காற்று இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியுமா நீர் இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியுமா அக்னி இல்லைனா நம்மளால் இயங்க முடியுமா ஏதாவது ஒரு மூலம் குறைந்தால் கூட நமது பெயர் நோயாளி அதே போல தான் ஐம்பூதத்தில் வீட்டில் ஒரு பூதம் இல்லை என்றால் கூட அந்த பூதம் அந்த வீடு நோயாளி ஆகிறது அப்போ நோயாளிக்கு நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான திசையை நம்ம சரி செய்யணும் அப்போது அதற்கு பதிலாக நான் வந்து அந்த பொருளை வச்சேன் இந்த பொருளை வச்சேன்னு பூஜை அறையில் ஒரு மிகப்பெரிய இதையே சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான பல பொருள்களையும் அழுக்கு துணிகளையும் நம்ம வாஸ்து ரீதியாக இல்லாத ஒரு வீட்டில் சேர்த்து வைத்தாலும் அவர்களுடைய தெய்வ வழிபாட்டில் பலன் இல்லை அதனால வாஸ்து படி இல்லன்னா அவங்க வீட்டில் பொருளுடைய தன்மை நிச்சயமா குறைச்சிக்கிறது நல்லதுமா சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க கேள்விகளை சாப்பிட்டு கேளுங்கம்மா வணக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆவ பொண்ணு பொண்ணு ரேவதி நட்சத்திரம் மீனா கொஞ்சம் சத்தமா பேசுங்கமா நீங்க பொண்ணு ரேவதி நட்சத்திரம் மீனா ராசி சரிங்கமா அதே அதே ரேவதி நட்சத்திரம் சரிங்கமா வந்து சரிங்கமா வந்து ட்ரை சரிங்கமா அவளுடைய பத்தி எப்படி என்ன சொன்னீங்கன்னா சரிங்கம்மா அதாவது நான் மீண்டும் சொல்றேன் ஒரு ராசி நட்சத்திரத்தை வைத்து அவர்களுடைய கர்மம் சார்ந்த எதிர்காலத்தை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது தெரிந்து கொள்ளணும்னா கட்டாயமா ஒரு ஜோதிட ரீதியான ஆலோசனை செய்து சனியினுடைய பலத்தை அறிந்துதான் நாம வந்து செயல்படணும் இப்பொழுதுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க வெளிநாடு போகணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கோபூஜை செய்ய சொல்லுங்க கோபூஜையினுடைய வாயிலாக அவர்கள் நல்ல பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நினைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் நினைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க உங்க பெயர் சொல்லுங்க ஓகே

கால்ல விழுந்துட்டாலே நம்மளுடைய கர்மம் தீந்துடும் அப்ப தர்மத்தை ஒரு சரியாக செய்பவர்கள் யாருன்னா இந்த உலகத்தை துறந்த சித்தர்கள் சந்நியாசிகள் குரு இவங்க தான் வந்து சரியான தர்மத்தை செய்பவர்கள் உங்கள் கண்ணுக்கு சரியாக தர்மத்தை செய்கிறார் என்று தெரிந்தால் அவர் காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினாலே நம்மளுடைய கர்மா தீந்துடும் அதனால தான் சித்தர்களை கண்டா நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்லாம் சொல்றது அப்போ இந்த கோவினுடைய மகிமை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கரெக்டா அது வந்து சுக்கரன் அது மகாலட்சுமியினுடைய அம்சம் தர்மத்தை செய்தால் தான் மகாலட்சுமியை கிட்டக்க வருவா வேற மீண்டும் சொல்றேன் சாதாரண ஒரு பொருளால மகாலட்சுமியை வர வச்சு நினைக்காதீங்க அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெய்வ தெய்வ மட்டும் அந்த வழிபாடு தர்மத்தை செய்தால் மட்டும் தான் அன்னையினுடைய அருள் கிடைக்கும் அதுதான் அவள் தோன்றி உதித்த கனகதாரை ஸ்தோத்திரம் முதற்கொண்டு நமக்கு சொல்கிறது அதனால இந்த கோமாதாவிற்கு நம்ம உணவுப் பொருட்களை கொடுத்து அதை நல்லபடியாக பராமரித்து அதனுடைய ஜீவனை நாம் வதைக்காமல் இருந்தாலே கோவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் அம்மா அப்ப அந்த இடத்துல கோமாதா

சார் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க சொல்லுங்க சார் யார் பேசுறீங்க என் பேர் திவாகர் சேலத்துல இருந்து பேசுறேன் திவாகர் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம் எங்க அண்ணன் பொண்ணுக்கு திருமணம் ரொம்ப நாளாக நடக்கல இன்னும் சரிங்கம்மா என்ன வயதாக இருந்து என்ன ராசி நட்சத்திரம் என்ன வயது மற்றும் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராசி மீன ராசி

இப்போது ஒன்றும் கிடையாது திருமணம் ஆகலை அப்படின்றதுக்காக எதனால ஆகலை எதற்காக அது காரணம் அப்படின்றத கட்டாயமாக ஒரு ஜோதிடத்தையும் அதுபோல் வீட்டில் தென்கிழக்கில் ஏதாவது கழிவறையும் செப்டிக் டேங்க் இருக்கிறதா அல்லது ஏதாவது நீர் சார்ந்த பள்ளத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்றத அந்த பொண்ணுடைய வீட்டில் சரியாக கவனிச்சுக்கோங்க அதுபோல் வடக்கு வடமேற்கில் கழிவறை இணைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க இது ரெண்டு விஷயம் இருந்தாலும் நம்ம என்னதான் நிறைவா நிறைவாக இருந்தாலும் இது ரெண்டு விஷயமும் மனவாழ் சிறப்பாக வாழ விடாது என்பதை வேண்டும் இதற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் விசாக நட்சத்திரம் அதாவது விருச்சக ராசியையும் இணைக்கக்கூடிய பாலமாக விளங்குவது விசாகம் இந்த விசாகத்தில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போயிட்டு தரிசிக்க சொல்லுங்கள் ஒரு மூன்று முறை தரிசித்தாலே மூன்று விசாகத்திற்கு தரிசித்தாலே நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி சார் நாங்க நினைச்சது நடக்கணும் சார் வாஸ்து கை கொடுக்குமா ஒரு வீட்டுல நமக்கு நினைத்த பலன்கள் நடக்கணும் அப்படின்னா வடகிழக்கு சரியாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தவறுகள் என்ன அப்படின்னா நான் வாஸ்து ஆலோசனை போனதுக்கு அப்புறம் சொல்றேன் நிறைய வாஸ்து நிபுணர்களும் இந்த தவறை செஞ்சிருக்கிறாங்க இப்போ வடகிழக்குல தொட்டி இருக்கணும்னு பொதுவாக வாஸ்து எல்லாத்தையுமே வரி உறுத்துறது இதுல இந்த வடகிழக்குல நம்ம தொட்டி வைக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில வந்து அடிப்படாம வைக்கணும்ன்றது யாருக்குமே புரியல கரெக்டா அந்த வடக்கு கிழக்கு சுவர் இடம் வடகிழக்கு அது போல வீட்டினுடைய வடக்கு கிழக்கு சுவர் இணையமிடமும் வடகிழக்கு தான் காம்பவுண்டினுடைய வடகிழக்கு சுவரும் வீட்டினுடைய வடக்கு கிழக்கு இடத்தையும் தான் நம்ம ஃபாட்டி ஃபைவ் டிகிரின்னு சொல்றோம் ஸோ வீட்டுடைய வடகிழக்கு என்ற அந்த அமைப்பையும் காம்போண்ட்டுடைய வடகிழக்கு அமைப்பிலையும் நம்ம வந்து ஒரு கயிறு வைத்து பார்க்கணும் சோ அதற்கு இடைப்பட்ட தூரத்தில் நமக்கு வந்து நீர் தொட்டி இருக்கும் பட்சத்தை அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில அடிபடுறதா அர்த்தம் அப்போ வடகிழக்குல வந்து நீர்த்தொட்டி அமைக்கணுன்ற பேரில் இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் அடிப்படுற மாதிரி அவங்க நீர்த்தொட்டி அமைப்பதனால அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அதிலும் குறிப்பாக தெய்வ வழிபாட்டிற்கு பலன் இல்லை இப்போ நிறைய பேர் என்னை கூப்பிட்டுறாங்க சார் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நான் வாஸ்துப்படி தான் வச்சிருக்கேன்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த வீட்டில் போயிட்டு இந்த வடகிழக்க நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணும்பொழுது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வெட்டப்படுற மாதிரி போர் இருக்கிறது அப்படி இல்லைன்னா நீர்த்தொட்டி இருக்கிறது ஸோ இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஸோ வடகிழக்கில் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரில வெட்டப்படாம ஒன்னு வடக்கு சார்ந்து இருக்கணும் இல்லைன்னா கிழக்கு சார்ந்து இருக்கணும் அதுபோல தலைவாசலுக்கு முன்பு எக்காரணத்தை முன்னிட்டும் தொட்டியோ அதாவது பள்ளமோ இருக்கவே கூடாது அந்த தவறையும் வடகிழக்கில் தான் தண்ணீர் தொட்டி போகணுன்றதுக்காக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் தெய்வ வழிபாடுகள் நிச்சயமாக வேலை செய்யாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் நமக்கு நீர் தொட்டி அடிபடுறது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள வாரிசுகள் சரியான திருமண நிலையை அணுக முடியாமல் இப்போ இயல்பாக காதல் வையப்படுறது பெற்றோர்களுடைய த திருமண வார்த்தைக்கு வந்து மீறி செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அந்த வடகிழக்கில் ஏற்படுது குறிப்பாக அந்த வீட்டு தலைவன் வந்து அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார் ஸோ அதனால் இந்த வடகிழக்கில் இந்த தவறு இருந்துச்சுன்னா அது அதாவது வீடு வாஸ்துப்படி இருக்குது ஆனால் நாங்கள் நல்லாலேயே வடகிழக்கில் நீர் தொட்டி கொண்டு இருக்குன்னா முதல்ல வடகிழக்கில் நீர் தொட்டியை சரியாக கவனித்தாலே கட்டாயமா அந்த தெய்வ வசியம் உண்டு சார் ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் வாஸ்து ரீதியாக எல்லா இடத்திற்கும் வருகை தந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் சென்னையில் வாஸ்து விசிட் இருக்கிறது அதுபோல் என்னை சந்திக்கணுன்னா நான் ஒரு வாரத்தில் சென்னை ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடும் அதனால் சென்னை மக்கள் கவலையப்பட வேண்டாம் அதுபோல் கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் இருக்கிறது ஸோ வாஸ்து ரீதியாக டைரெக்டாக விசிட் பண்ண முடியாதவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கொடுக்கணுன்னா கட்டாயமாக அதுக்கு வாஸ்து வல்லமை முக்கியம் 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 என்று கூறி மேலும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்